சங்கரா நூறு ரூபா சங்கரா நாவரம் நூறுரூவா நாவரம் நூறுரூவா சங்கரா நூத்தி ரூபா 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கவலை மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே க்ளீன் பண்ணுற இடத்துல பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி, வீட்லேயே க்ளீன் பண்ணிடலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, இது கட் பண்ணவே முடியல, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அது தலை எடுக்கவே வரல, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்துட்டு நான் சிசரில் தான், சைடில் இருக்கிறதெல்லாம் சிசரில் தான் கட் பண்ணுவேன். அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கத்தி வச்சு தான் கட் பண்ணேன். இப்போ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சிசர் வச்சு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க குடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா அந்த பிளாக் கலர் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்கெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். அவங்க போடுற அளவுக்கு பீஸ் போட வராது நம்மளுக்கு. கத்தியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டேன். கத்தியில் இப்போ வச்சு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு, கட் பண்ணவே முடியல. இந்த சைஸில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு மீனில் 4 பீஸ் வந்துச்சு. கடையில் கொடுத்துருந்தோன்னா ஒரு 8 பீஸாக போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க, சின்ன சின்னதாக. வாழைலாம் கட் பண்ணி போட்டுடலாம். இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கவலை மீன், இது க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான், தலையை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துகிட்டு சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடுமே. இது செதல்லாம் இல்லை, அதனால் ஈஸியாக இருந்துச்சு. இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவோம். நாங்கள் சிசர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். அவ்வளோதான், இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்து எடுத்துருவோம். ஃபுல்லாக இதை மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதுவும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். வாங்க.